வெல்கம் டு அவர் சேனல் அவதார் குட்டி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெஜிடபிள் குருமா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கடுகு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, கொத்தமல்லித்தூள், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், ஃப்ரெஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கேன், மிளகாத்தூள், பட்டாணி, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மசாலா பொருட்கள், மல்லாச்சி பூ, ரெண்டு லவங்க பூ, பட்டை, ஒரு ஏலக்காய், ரெண்டு ஏலக்காய். இது வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். சோம்பு, சீரகமும் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் ஒரு அரை மூடி, ஒரு கையில் அரை மூடி தேங்காய், கடலை ஒரு 4 இன்ச், முந்திரி, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கணும். கடுகு பொடியே இந்த மசாலா, அன்னாசி முத்து 2, ஏலக்காய், பட்டை, லவங்கம், ஏலக்காய். இஞ்சி பூண்டு போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா வாங்கினதுக்கு அப்புறம் கரோட்ல போட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பத்தி போட்டுக்கலாம். நல்லா வணங்கிட்டு இருக்கு. கொஞ்சம் ஓரளவுக்கு வணங்கினதுக்கு அப்புறமா தக்காளி போட்டுக்கோங்க. வணங்கிச்சு, தக்காளி போட்டுக்கோங்க. ஒரு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணிட்டு, எங்களுக்கு கொஞ்சம் குருமா நிறைய தேவைன்றதுனால நான் கொஞ்சம் நிறைய செய்ய போறதுனால நான் 3 தக்காளி எடுத்துக்கிறேன். மஞ்சத்தூள் சொல்றதுக்கு மறந்துட்டேன், மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. மிளகாத்தூள் கொஞ்சமா, மிளகாவும் போட்டிருக்கோம், அதனால காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொத்தமல்லித்தூள் கொஞ்சம் மசாலா வாசனை போற அளவுக்கு வாங்கிட்டு மொத்தமா நம்ம காய்கறி போட்டுக்கணும். அதுக்கு
நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வணங்கிட்டோம். இப்போ காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்படி வணங்கிடணும், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வணங்கிட்டு கேரட் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். காய் நல்லா சாப்பிடுவாங்க, அதனால அரை டம்ளர் தண்ணி கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் போட்டு வச்சுருக்கேன். தேங்காய், கடலை, முந்திரி, சோம்பு, சீரகம் இது நாலையும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன். அரைச்சதெல்லாம் ஊற்றிட்டு கிண்டி கிண்டிக்கலாம். இப்போ வந்து உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் வந்துச்சுன்னா நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வந்துச்சுன்னா போதும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். எங்கள்கிட்ட கம்மியாக தான் கொத்தமல்லி தழை இருந்துச்சு, போட்டு நல்லதான் குருமா ரெடி. குருமாக்காக சப்பாத்தி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த சப்பாத்தி வந்து இப்படி நான் பவுடர் மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக நல்ல லேயர் லேயராக இருக்கும். ஒவ்வொருத்தங்க சப்பாத்தி வந்து சாப்பிட முடியாது, கெட்டியாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி போட்டால் சாப்பிடுவாங்க. எங்கள் அயோக நாளுக்கு தான் போட்டு கொடுப்போம். எண்ணெய் இப்படி போட்டு சுற்றி நல்லா அப்ளை பண்ணிடுவேன். தேய்ச்சி எடுத்துட்டு தோசைக்கல் வந்து காஞ்சிட்டுருக்கு. இந்த மாவுலாம் அப்படி கொஞ்சம் அப்படி தட்டி விட்டுருவாங்கன்னா அது அப்படியே தோசைக்கல்லே கருகி போன மாதிரி இருக்கும். அடுத்து சப்பாத்தி போடும் போது கசப்பு வந்து ஒரு 3-4 சப்பாத்தி மட்டும்தான் எண்ணெய் போட்டு போடுவோம். மற்றவங்களாம் யாரும் எண்ணெய் போட்டு
பாட்டி மட்டும் தான் வந்து போட்டு சாப்பிடுவோம். மற்றவங்க எல்லாமே என்னால் சாப்பிட முடியும். எப்படி சாப்பிட்றோம்னு எனக்கும் தெரியல. எதாவது நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்க. திருப்பி போட்டுட்டே இருங்க. சப்பாத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதெல்லாம் இன்னும் பாருங்க எப்படி சாஃப்டாக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்கள் போய் சாப்பிடுங்க. தேங்க்யூ, பாய்.